இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற சட்னி வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மல்லி சட்னி வந்து நம்ம சுட சுட சாத்தில் போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரசம் ஊற்றிட்டு இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம், இல்லை தயிர் ஊற்றிட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இந்த சட்னி சாப்பிட்லாம். நான் வந்து பெரும்பாலும் இதை கரைச்சி வச்சிட்டோன்னு வச்சுக்கங்களேன், நான் அப்படியே சாப்பிட்ருவேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணி பாருங்கள் சட்னி, நீங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு ஹெல்த்தியான டயட்னு வச்சுக்கோங்களேன், சோம்பேறித்தனமாக இருக்கவங்க, சமைக்க முடியாது அப்படின்னு இருக்கவங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எப்படியாவது ஹோம்மேட் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துருங்க. கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்புறம் வெளியில் சாப்பிட்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்துக்கு நல்லதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் மறுபடியும் அடுத்த ஒரு சட்னி இல்லைன்னா அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கட்டுமா? டாடா, பாய் பாய்.